என் பேர் சுரேஷ். நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில ஒரே இப்ப 13 வருஷமா ஒரே இருக்கேன். ஒரு பாஸ்ட் 20 இயர்ஸ் நான் ஐடியில் இருக்கேன். முன்னாடி ப்ரொஃபஸர் வந்து லெக்சரர் நான் பிகின் பண்ணேன், அதுக்கப்புறம் ஐடிக்கு வந்துட்டேன். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏன் இந்த ஏஎல்பி ஜாயின் பண்ணேன் அப்படின்னு என்னோட நான் வந்து இந்த ராஜேஷ் அவர்களோட மூசரவங்க சார்பில் பொதுவா கும்பம் சம்பந்தமான கேள்விகள் வந்து ஜாதகம் குருப்பயிற்சி சனிப்பயிற்சி பலன் ராசி பலன் இதெல்லாம் பார்க்கறது எனக்கு வந்து ஜாதகம் பார்க்க அதிகமாக தெரியாது. ஆனால் அதுல இருக்க டேர்ம்ஸ் ஃபேமிலியாக இருக்கும். நீங்க ஒரு நட்சத்திரம் சொன்னீங்கன்னா முடியும், முடியும் இந்த லெவல்ல தான் நான் வந்து என்டர் ஆனேன். எதுக்காக நான் அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ராஜசார் அவர்களே ஜோதிடர் சொல்லியிருந்தாங்க, ஒரு நாளைக்கு சொல்லியிருந்தாரு. அவங்களெல்லாம் போய் பார்த்தேன். பையன் வந்து தெரிஞ்சு போறான் மேடம். 12th அவர் என்ன ஈஸியா இருக்கும், ஏன்னா இந்த காலத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. ஒருவேளை அவர் காமர்ஸ் தான் படிக்கிறதா இருந்தா இந்த ஐஐடி கோச்சிங் எல்லாம் போட வேணான்றதுனால அதுல இன்வெஸ்ட் பண்ண வேணான்றதுனால அவர் எதுக்கு அவருக்கு திருப்பப்பட்ட ஃபீல்டையும் அவருடைய எதிர்ப்பு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜோதிடர்கிட்ட கேட்டேன். ரெண்டு பேரும் வந்து நிறைய பார்த்ததுனால சரி நம்மையே இவங்களோட பவுண்டர் பொது வந்து ரீச் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த நம்பரை பார்த்து அவங்களுக்கு பண்ணேன். எனக்கு அங்க ஆஃபீஸ்ல இருந்து மெசேஜ் வந்தது, நீங்க ஜாயின் பண்ணுங்க, கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. நான் வந்து ஜாதகம் கேட்கத்தான் ஜாயின் ட்ரை பண்ணேன். அவங்க ஜாயின் பண்ணுங்க உமாவிடம் எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்ரோச் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கைட் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு கேள்வி கேட்பேன், இமீடியட்டா அவங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க. கேள்விக்கான விடை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வகுப்புகள்ல கிடைச்சிடும். திருப்பி திருப்பி நீங்க சொல்றது வந்து சம்டைம்ஸ் ஆர்வம் கொண்டாட வந்து பாத்தீங்கன்னா முதல் வகுப்புலயே அதை எதிர்பார்ப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது அடுத்த வகுப்புகள்ல வந்து அந்த விடை கிடைக்குங்க. அது வந்து அவங்களுக்கு மிகுந்த நன்றியை சொல்றேன். அது தவிர வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த குருவுக்கும் இருக்க தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த அர்ப்பணிப்பு வந்து ரொம்ப நம்பிக்க வைக்கிறதுங்க. அது உண்மையாவே அதுதான் இந்த இதுக்கு சக்சஸ்ங்க. ஐயா வந்து தன்னலம் இல்லாமல் சாஃப்ட்வேர் கொடுத்தது இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து கரெக்ட் தான். அவருக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்குங்க, தனியா அந்த சிறப்பான பங்கு இருக்கு. அது தவிர இந்த உங்களோட அர்ப்பணிப்பு எல்லா குருமார்கள் வாலண்டியர்ஸோட அர்ப்பணிப்பு வந்து ரொம்ப பிரிச்சு வைக்கிறீங்க. ஏன்னா இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரமும் அடுத்தவங்களுக்காக யாரும் செலவழிக்கிறது கிடையாதுங்க. ஏதோ எதிர்பார்ப்போடு தான் ஒர்க் பண்றாங்க. நீங்க எதிர்பார்ப்பே இல்லாம உங்க அர்ப்பணிப்போடு ஒர்க் பண்றது வந்து மிகுந்த ஆச்சரியம் இருக்குதுங்க. இது ரொம்பவே பயங்கர சந்தோஷமா இருக்கு. அடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஜாதக அனுபவம் பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி சனிக்கிழமை வந்து கோயில் வாசல்ல ஒரு உட்காரம் பண்ணாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், அம்மா உங்களை ஜாதகம் பார்க்கணும் ஏதாவது தேவை இருக்குங்களா, நீங்க பாக்கணுமா கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா என் பையனுக்கு தான் ஜாதகம் பாக்கணுங்க அப்படின்னாங்க. கையில மொபைல் வச்சிருந்தேன், அந்த மொபைல்ல வந்து அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் கொடுத்தேன். கொடுத்தோட எனக்கு வந்து நிகழ்காலத்துல அவங்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்கு. June 1st திருமணம் பாருங்களேன், May 29 June 1st அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பெண்ணோட போன் நம்பர் கொடுத்தாங்க, நான் தான் போன் பண்ணாம இருக்கேப்பா அப்படின்னாங்க. நீங்க உடனே போன் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து திருமணம் சாத்தியம் இருக்கு, நீங்க இதுக்குள்ள நிச்சயம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர சந்தோஷப்பட்டாங்க. அது போதுங்க எனக்கு உங்க ஃபேஸ்ல அந்த சந்தோஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண கூட கேட்டுங்களேன். நான் வந்து நிறைய இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓலால டிராவல் பண்ணும்போது டிரைவர்ஸ் பேசுவேன், அவங்களோட ஜாதகத்தை கேட்பேன். அப்புறம் அந்த கட்டிங் பண்ணும்போது அவங்க கிட்ட கேட்பேன். இதெல்லாம் எனக்கு பெரிய அனுபவமா இருக்கு, நிறைய இன்புட்ஸ் எனக்கு கிடைக்குது. இதை தவிர நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு ரிக்வஸ்ட்ங்க, இந்த பஞ்சாங்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்குன்னு ஒரு பேஜ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய உங்களோட ஏஎல்பி சம்பந்தமான விஷயங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன்.